அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 கமாண்டை சுற்றுப்போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற ஆர்சிபி அணியினருடைய துடுப்பாட்டத்துறை பலமாக காணப்படுறதா அல்லது பலவீனமாக காணப்படுறதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய பலமாக கடந்த காலங்களிலும் அவர்களுடைய துடுப்பாட்டத்துறை தான் அமைந்திருந்தது. அதே போன்றுதான் இம்முறையும் ஆர்சிபி அணியினுடைய பிள்ளைங்களவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துடுப்பாட்டத்துறை தான் மிகவும் பலமானதாகவே காணப்படுறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான வீரர்கள் அனைவரும் அந்த துடுப்பாட்ட துறையினை சார்ந்தவர்களாக காணப்படுவதன் அடிப்படையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆர்சி பணியினருக்காக கடந்த காலங்களிலும் விளையாடி வந்த வீரர்கள் என்கின்ற முறையிலும் ஆர்சி பணியுடைய துடுப்பாட்டத்துறை மிகவும் பலமானதாகவே காணப்பட்டது. இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஆர்சி பணியினுடைய இந்த ஐபிஎல் 2024 கமாண்டு சுற்றுப்போட்டிகளுக்கான பிள்ளைங்களவனை பொறுத்தவரையில் முதல் 7 வரையான வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களை அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 7 வீரர்களில் 4 வீரர்கள் இந்திய துடுப்பாட்ட வீரர்களாகவும் 3 வீரர்கள் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் 100% காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் 3 வீரர்கள் என பார்க்கின்ற வேளையிலே அணித்தலைவர் ஃபப் ரூப்ளசி அவர்களுடன் வெளிநாட்டு சகோதர வீரர்களாக காணப்படுகிற கிளென் மெக்ஸ்வெல், கெமரோன் கிரீன் ஆகிய 2 வீரர்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே ஃபப் ரூப்ளசி தொடக்க வீரராகவும் அதே போன்று கிளென் மெக்ஸ்வெல் 4 இலக்க வீரராகவும் கெமரோன் கிரீன் 5 இலக்க வீரராகவும் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் 100% காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுவர்களை ஆர்சிபி அணியினருக்கு தொடக்க வீரராக களமிறங்கி வழங்குகின்ற வீரராக ஃபப் ரூப்ளசி இருப்பது இந்த இடத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வலுவான ஒரு ஆரம்பத்தினை இந்த ஆர்சிபி அணியினருக்கு கொடுத்திருப்பதுடன் 4 இலக்க வீரராக தொடர்ச்சியாக ஆர்சிபி அணியினருக்காக களமிறங்கி வருகின்ற வீரராகவும் ஆர்சிபி அணியினுடைய முதுகெலும்பாகவும் காணப்படுகின்ற கிளென் மெக்ஸ்வெல் அவர்கள் தற்பொழுது ஃபோமோடு இருப்பதும் இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருக்கு பலமானதாகவே காணப்பட்டது. அதே போன்று இம்முறை ரேடிங் விண்டோ மூலமாக கெமரோன் கிரீன் அவர்களை பெற்றுக்கொண்டு அவரை ஒரு சகலதுறை வீரராகவும் அவர்களுடைய 5 இலக்க வீரராகவும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஆர்சிபி அணியின் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வரிசை கூட பலமடைந்திருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த 3 வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களும் பலமானவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதே போன்று இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், ராஜர் படிட்டார், அஞ்சு ராபர்ட் மற்றும் மகிபா லேம்டோர் ஆகிய 5 வீரர்களிலிருந்து அவர்கள் 4 வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், ராஜர் படிட்டார் மற்றும் மகிபா லேம்டோர் ஆகிய வீரர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று அஞ்சு ராபர்ட் அவர்கள் இம்பேக்ட் பிளேயராகவும் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் விராட் கோலி தொடர்ச்சியான பெறுபவர்களை வெளிப்படுத்தி வருகின்ற வீரராக காணப்பட்டார். டினேஷ் கார்த்திக் அவர்கள் கடந்த வருடம் மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர் இருப்பது இந்த ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதே போன்று ராஜர் படிட்டார் அவர்களும் கடந்த வருடம் விளையாட முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் இம்முறை 3 இலக்க வீரராகவும் அதே போன்று தொடர்ச்சியாக அவருக்கு இந்திய அணியிலே இடம் கிடைக்கப்பெற்று வருவதும் இந்த இடத்திலே அவரை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அவர் இந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வரிசை பலமடைந்திருக்கின்றது என்பதான் எனது எண்ணம். அதனை அடுத்து மகிபா லேம்டோர் அல்லது அஞ்சு ராபர்ட் ஆகிய 2 வீரர்கள் ஒரு வீரருக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்வார்கள். பெரும்பாலும் 6 இலக்க வீரராக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுடைய பெறுபவர்களும் ஓரளவு மிச்சத்தக்க வகையிலே காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட துறையானது என்னை பொறுத்தவரையில் பலமானதாகவே காணப்பட்டது. அதிலும் முதல் 7 வரையான வீரர்கள் தரமான வீரர்களாகவும் காணப்படுவதோடு தொடக்க வீரர்களாக ஃபப் ரூப்ளசி, விராட் கோலி ஆகிய 2 வீரர்களும் களமிறங்கி அந்த அணியினருக்கு ஒரு அத்திவாரத்தினை இட்டுக் கொடுப்பதோடும் 3 இலக்க வீரராக ராஜர் படித்தார். அதனை அடுத்து 4 இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், கெமரோன் கிரீன் 5 இலக்க வீரராகவும் களமிறங்குவது மேலும் ஒரு அந்த அணியினை வலுப்படுத்தியிருக்கின்றது. அதனை அடுத்து டினேஷ் கார்த்திக் 7 இலக்க வீரராகவும் மகிபா லேம்டோர் 6 இலக்க வீரராகவும் களமிறங்கி இருப்பதன் அடிப்படையில் ஆர்சிபி அணியினுடைய பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வரிசையினை மேலும் பலப்படுத்தியிருக்கின்றது என்பது எனது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினருக்கு எந்த விடயம் சாதகமாகவோ பாதகமாகவோ காணப்படுறதோ ஆனால் அவர்களுடைய துடுப்பாட்ட துறையானது ஏனைய அணிகளோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகவும் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.